வணக்கம் நண்பர்களே, கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாருங்கள், புதிய இசை உலகத்திற்கு செல்வோம். வணக்கம். கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்டீரியோவில் விண்டேஜ் டைப்பில் ஒரு இன்டக்ரேட் ஆம்ப்ளிஃபையர். ஓகே, மாடல் நம்பர் கென்வுட் KA5700. இது தான் இதனோட மாடல் நம்பர். இது வந்து பர் சேனலுக்கு 40 வாட்ஸ் + 40 வாட்ஸ், 80 வாட்ஸ் உள்ளது, 8 ஓம்ஸு. இது வந்து மேட் இன் ஜப்பான். இது வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். நிறைய பேர் விண்டேஜ் டைப்பில் வியூ மீட்டரோட, முன்னாடி வியூ மீட்டரோட தான் வேணும்னு சொல்கிறாங்க. அதனால் வியூ மீட்டரோட வந்திருக்குது. இது வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 32,000, 32,000 வருது. இது வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. நாங்கள் எல்லா பெரிய ஸ்பீக்கரை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம். இது டெஸ்ட் பண்ண வீடியோவும் இருக்குது. உங்களுக்கு யாராவது இதனோட ஒர்க்கிங் கண்டிஷன் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்டிங் வீடியோவை நான் அனுப்புகிறேன். ஓகே, என்னோடய ஃபோன் நம்பர் 9443221800. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணலாம். இதனோட பிக்சர் கேட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஓகே, வேணுங்கிறவங்க என்னோடய கூகுள் பே நம்பருக்கு அட்வான்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னோடய கூகுள் பே நம்பர் வந்து 9842224322. இதுதான் என்னோடய கூகுள் பே நம்பரு. இந்த நம்பருக்கு நீங்கள் அட்வான்ஸை போட்டுட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து நான் முதல் சொன்ன நம்பருக்கு வாட்ஸ்அப் போடுங்க. வாட்ஸ்அப் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, வேணுங்கிறவங்க இந்த சேனல் பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆல் அமுத்துங்க. ஏன்னா ஆல் அமுத்துனீங்கன்னா தான் நாங்கள் ஃபர்தராக போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா இன்னும் நிறையா விண்டேஜ் டைப்பு வியூ மீட்டரோட கேசட் டெக்கு நிறையா வந்திருக்குது, ஈக்லேசர் வந்திருக்கு, ஸ்பீக்கர்லாம் வந்திருக்குது, நிறைய ஐட்டங்கள் வந்திருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்குறோம், இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கும். நிறையா வீடியோ நாங்கள் போடுவோம். நீங்கள் பெல் பட்டனில் ஆல் அமுத்துங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதனோட வீடியோவை பாருங்கள். இந்த கென்வுட் ஸ்டீரியோ இன்டக்ரேட் ஆம்ப்ளிஃபையர் மாடல் நம்பர் KA5700, சரிங்களா? இதனோட ஆப்ரேட்டிங் பார்க்கலாம். இதுதான் பவர் ஆனு. பவர் ஆன் பண்ணோன்னே வியூ மீட்டர் ஆன் ஆகுது. இப்போ இது வந்து ஹெட்ஃபோன் அவுட்டு. இது வந்து ஸ்பீக்கர் செலக்ட், ஏபி வேணும், ரெண்டு வேணுன்னாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இது பேஸ் கண்ட்ரோலு, இது ட்ரிபிள் கண்ட்ரோலு, இது வந்து மாஸ்டர் வால்யூம், சரிங்களா? இது வந்து பேலன்ஸ் லெஃப்ட் ரைட்டு. இது வந்து இன்புட் செலக்டரு, டியூனர், ரேடியோ வேணுமா, ஃபோனோ வேணுமா, ஆக்ஸ் வேணுமா, மூணு இன்புட் பேக்கில் குத்திக்கலாம். எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து லவுட்னஸுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது டச் பண்ணிங்கன்னா, இந்த பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்கும். ஓகே, இது வந்து சோர்ஸ் ஏபி. ஓகே, அதே மாதிரி இது மானிட்டர் ஏபி கொடுத்துருக்காங்க. எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து சப்சோனிக் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபில்டர் கொடுத்துனிங்கன்னா சில பாட்டுகளுக்கு அந்த ஃபில்டரோட எஃபெக்ட் காட்டும். ஓகே, இது பார்த்துக்குங்க. இப்போ வந்து இது நான் ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், ப்ளே பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்பீக்கர் ஏபி. எது வேணாலும் வச்சுக்கலாம்.
இது பேஸ் கண்ட்ரோலு பாருங்கள் பேஸ் தெரியுங்களா, இது வந்து ட்ரிபிள் ட்ரிபிளு, இது மாஸ்டர், இது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு. ஓகே இது எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னா இது பண்ணிக்கலாம் பாருங்கள், எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னா இந்த பட்டன் அமுத்துனா பேஸ் வரும் பாருங்கள், ரொம்ப பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே இது வந்து சோர்ஸ், இது மானிட்டர் பாருங்கள், இது வந்து எக்ஸ்ட்ரா சப்சோனிக் ஃபில்ட்ரு. ஓகே இந்த ஒர்க்கிங் கண்டிஷன். ஓகே இப்போ இந்த கென்வுட்டோடைய பேக் சைடு நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து கிரவுண்ட் எர்த்து, கிரவுண்ட் எர்த்து கண்டிப்பாக கொடுத்துக்குங்க. இந்த நெட் இதை லூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒயர் போட்டு அந்த ஒயரை வந்து கிரவுண்ட் எர்த்து கொடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் ஸ்டீல் பாடிங்கிறனால கண்டிப்பாக வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கார்னர்லாம் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வரும், அதனால் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ இன்புட்டெல்லாம் பார்க்கலாம். இது வந்து மூணு இன்புட் இருக்குது, ஃபோனோ ரெக்கார்ட் பிளேயர்லேருந்து இன்புட் எடுத்து அதுலேருந்து அவுட் எடுத்து இங்கே இன்புட் கொடுக்கலாம். அதே மாதிரி டியூனர் அவுட் இருந்ததுன்னா டியூனர்லேருந்து எடுத்து இங்கே கொண்டு வந்து இன்புட் கொடுங்க. ஆக்ஸு இப்போ நாங்கள் கொடுத்துருந்தோம்ல மொபைலேருந்து அவுட் எடுத்து இதில் இன்புட் கொடுக்கலாம், அல்லது சிடி பிளேயர்லேருந்து அவுட் எடுத்து இன்புட் கொடுக்கலாம், டிவியிலேருந்து அவுட் எடுத்து கொடுக்கலாம், இதெல்லாமே இன்புட்டு. இது வந்து டேப் வந்து ப்ளே, இது வந்து ரெக்கார்ட் அவுட்டு. அதே மாதிரி இன்னொரு டேப்பிலிருந்து இன்புட் கொடுக்கலாம், அவுட்புட் எடுக்கலாம். ஓகே இப்போ இதனோட அவுட்புட்டெல்லாம் பார்க்கலாம். ஸ்பீக்கரோட பாருங்கள், ஏ ஸ்பீக்கர் பி ஸ்பீக்கர், ஏ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க பி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஏல கனெக்ட் பண்ணிக்கோங்க, வெறும் ரெண்டு சேனல் மட்டும் கேட்குறேன்னா ஏ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பி ஸ்பீக்கர் கேட்கணுனாலும் ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டும் வேணுனாலும் நீங்கள் ரெண்டுலேயும் கனெக்ட் பண்ணி ஒட்டு மொத்தமாக எல்லாமே சேர்த்து கேட்குறனாலும் கேட்கலாம். ஓகே இது வந்து ஏசி அவுட்லெட் கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து எடுக்கிறனால எடுக்கலாம், பட் இதிலேருந்து எடுக்க வேண்டாம், அதான் ரெக்கமெண்டேஷன். ஓகே இவ்வளோதான் இதனோட டீட்டெயில்ஸு. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ.